பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. தமிழ் புத்தாண்டு புனித வெள்ளி என தொடர் விடுமுறைகள் வரும் நிலையில் பொதுமக்களின் வசதி கருதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 13 மற்றும் 14 தேதிகளில் தினசரி இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு 1200 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளன. மேலும் பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 17 தேதி கூடுதல் பேருந்துகள் இயக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள படகுகள் மற்றும் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் மானிய கோரிக்கை விவாதம் நடந்தபொழுது இதை குறிப்பிட்டுள்ள மீன்வளத்துறை, மீட்க முடியாத படகுகளுக்காக நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தூத்துக்குடி மற்றும் குளச்சல் மீன்பிடி துறைமுக விரிவாக்கப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நபார்டு கடன் உதவியுடன் 14 தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக பிப்ரவரியில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதில் ஒன்றாக அறிவிக்கப்பட்ட ஈரோடு மாவட்டம் கொடுமுடி தாலுகா கொம்பனைப்புது தடுப்பணைக்கு எதிராக தங்கவேல் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் புதுநல வழக்கு தொடர்ந்தார். மனுவில் அந்த இடம் தடுப்பணை கட்ட உகந்ததல்ல என தொழில்நுட்ப குழு தெரிவித்துள்ளதாகவும், தடுப்பணை கட்டினால் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அப்பகுதியில் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் 4 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்தனர். ஆவின் நிறுவனத்தின் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக பால்வளத்துறை தெரிவித்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் மானிய கோரிக்கையில் இதை தனது கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டுள்ள பால்வளத்துறை, ஆவின் பொருட்களை மலேசியா, அமெரிக்கா, மொரீஷியஸ் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளது. திருவள்ளூர் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும், பணிகளுக்கு டெண்டர் கோரி முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் உயர்நீதிமன்றத்தில் புதுநல வழக்கு தொடர்ந்தார். அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படாததால் முறைகேடுகள் சம்பந்தமாக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டிருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் துரைசாமி தமிழ்ச்செல்வி அமர்வு இதுபற்றி விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 20 தேதிக்கு தள்ளி வைத்தது. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் உறுப்பினர்களுக்கு மட்டுமே பதவியில் உரிமை உள்ளது. உறுப்பினர்களின் கணவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சொத்து வரி உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக வள்ளுவர் கூட்டத்தில் தேமுதிக சார்பில் நடந்த போராட்டத்திற்கு பின் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிய திமுக அதை நிறைவேற்றாமல் வரியை மட்டும் உயர்த்துவது எந்த விதத்தில் நியாயம் என்றும், இந்த வரிகளை குறைக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை தேமுதிக கட்டாயம் நடத்தும் என்றும் தெரிவித்தார். மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 16 தேதி வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருளும் நிகழ்வு நடக்கவுள்ள நிலையில், அதற்காக வைகை அணையிலிருந்து கடந்த 11 தேதி 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. மழையும் பெய்த காரணத்தால் திறக்கப்பட்ட நீரானது இன்று காலையே மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதிக்கு வந்தடைந்தது. மதுரை வந்தடைந்த தண்ணீர் மலர்தூவி வரவேற்கப்பட்டது. 17 தேதி வரை வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி நீர் திறக்கப்படும். கோவையில் நடைபெற்று வரும் கோவை விழாவையொட்டி நேற்று ரேஸ்கோஸ் சாலையில் கார் கண்காட்சி நடைபெற்றது. கோவை, பல்லடம், திருப்பூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 30 பழைய மாடல் கார்கள் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் பழைய மாடல் பென்ஸ், ஷெவர்லே, ஃபோர்ட், பத்மினி, அம்பாசிடர், ஓக்ஸ் வேகன், பழகிய ஜீப் போன்றவை இடம்பெற்றன. திடீரென பழைய கார்கள் அனைத்தும் சாலையில் அணிவகுத்து சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். இந்த கார்கள் 17 தேதி வரை காட்சிப்படுத்தப்பட உள்ளது. மொழி சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், உணவு பழக்க வழக்கம், எழுத்து சுதந்திரம் என அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்போவதாக
முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். திருச்சியிலிருந்து வேதாரண்யத்திற்கு உப்பு சத்தியாகிரகம் நினைவு பாத யாத்திரையை தொடங்கி வைத்து பேசிய அவர், 92 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியர்கள் வளர்த்து வந்த போராட்டத்தின் உணர்வை மீண்டும் நினைவு கொள்ளும் வகையில் இந்த நடைப்பயணம் அமையும் என கூறினார். 2024 தேர்தலுக்கான முன்னோட்டமாக இது இருக்குமோ என்ற கேள்விக்கு, இந்த பயணத்தை 2024 முன்னோட்டமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். சென்னை மேற்கு மாம்பலம் அயோத்தியா மண்டபத்தை அறநிலையத்துறை கையகப்படுத்தியது தொடர்பாக நேற்று சட்டமன்றத்தில் பாஜக எம்எல்ஏவான வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பினார். அப்பொழுது விவாதத்தின் நடுவே குறுக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின், அயோத்தியா மண்டப விவகாரத்தை பாஜக அரசியலாக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார். முதல்வரின் இந்த கருத்து பற்றி கூறியுள்ள இந்து கோவில்கள் மீட்பிற்கு போராடி வரும் சமூக ஆர்வலர் டி ஆர் ரமேஷ், இந்து கோவில்கள் தொடர்பான பிரச்சினையை எழுப்பினால் அரசியல் செய்ய வேண்டாம் என பாஜகவை முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கிறார். ஸ்டாலினின் இந்த எச்சரிக்கைக்கு நாடு தழுவிய அளவில் இந்து கோவில்களை மீட்டெடுக்க வழிவகை செய்யும் சட்டத்தை கொண்டு வந்து பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளாா்.